வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ கேட், லாஜிக் கேட் அண்ட் கேட். இதில் யூஸ் பண்ணக்கூடிய ஐசி என்ன ஐசி யூஸ் பண்ணியிருக்கோம், 74LS08 அப்படிங்கிற ஐசி யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஐசி வச்சு ஒரு ப்ராஜெக்ட் வச்சு செஞ்சுருக்கோம். இந்த ஐசி 14 பின் இருக்கும். இந்த ஐசி உபயோகப்படுத்தாத இடமே கிடையாது. எல்லா ஆல் இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்லேயுமே யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். மெடிக்கல் இண்டஸ்ட்ரியில் இருக்குது, டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் இருக்குது, கவுண்டிங்கில் இருக்குது, லார்ஜர் கவுண்டிங்கில் இருக்குது. ஏன்னா 4017 அப்படின்னா லோயஸ்ட் கவுண்டிங் 1 to 10 டெசிமல் அந்த மாதிரி. ஸோ எங்கெங்கெல்லாம் இந்த சர்க்கியூட் யூஸ் பண்ணாத இடமே கிடையாது, இன்க்ளூடிங் பவர் சப்ளை. லாஸ்ட் கிளாஸில் சொன்ன மாதிரியே வால்யூம் அப் டவுன், சேனல் அப் டவுன், இந்த மாதிரி நிறைய சர்க்கியூட்ஸில் எனார்மஸாக யூஸ் பண்ணியிருக்கோம். டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸில் ஃபுல்லாக இந்த ஐசி இருக்கும். இந்த ஐசி மட்டும் இல்லை, நிறைய ஐசி இருக்குது, லாஜிக் கேட்ஸ் எல்லா ஐசி இருக்குது. இந்த ஐசினுடைய பேக்கேஜ் பார்த்திங்கன்னா இது ஒரு டைப் ஆஃப் பேக்கேஜ். இது நிறைய டைப் பேக்கேஜ் இருக்குது இந்த அன்கேட்லேயே. லாஸ்ட் கிளாஸில் நாட் கேட் பற்றி பார்த்தோம். இன்றைக்கி நான் பார்க்க போகிறது அன்கேட் பற்றி பார்க்க போகிறோம். அன்கேட் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் சொல்ல போகிறோம். இதில் இந்த ஐசியில் 14 பின் இருக்கும், 14 பின் இருக்கும். அந்த 14 பின்னில் என்னென்ன வரும் பாருங்கள். இதுதான் அந்த ஐசியுடைய இன்னர் டயக்ராம். இந்த ஐசியோடைய இன்னர் டயக்ராமில் 14 பின் வந்து ப்ளஸ், 14 பின்ஸ் வந்து ப்ளஸ்ஸு, 17 பின் இருக்கு இல்லையா, இது வந்து நெகட்டிவ் கிரவுண்டு. எப்பவுமே இந்த பவர் சப்ளை மட்டுமே இருந்தால் போதும், இதுக்குள்ளே 4 அண்டு கேட் இருக்குது. அன்கேட்னுடைய ஃபார்முலா என்ன அப்படின்னா, 2 இன்புட்லேயும் ஏ டாட் பி அண்டு ஏ பி ரெண்டுலேயும் எப்போ இன்புட் அல்லது பாசிட்டிவ் வோல்ட் வருதோ அப்போ தான் 3வது பின்ல ஹை வரும். ஓகே, ஸோ அதை பற்றி நான் பார்க்க போகிறோம். இதில் வந்து 4 அன்கேட் இருக்குது. 4 அன்கேட்டும் செப்பரேட்டாக ஒர்க் பண்ணோம், ஒன்று தனித்தனியாக ஒர்க் பண்ணோம். நாம் வேணும்னா அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை 4 கேட்டுமே யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை வச்சு ஏகப்பட்ட லாஜிக் சர்க்கியூட் வச்சு ப்ராஜெக்ட் பண்ண முடியும். பர்டிகுலர் லாங் டைமர், ஷார்ட் டைம்லேருந்து லாங் டைமர் வரைக்கும் இந்த ஐசி யூஸ் பண்ணிக்கலாம், பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணோம். இதுக்குன்னு ஏகப்பட்ட சர்க்கியூட்ஸ் இருக்குது ஒவ்வொரு ஐசிலையும். ஓகேவா, சரி. இதில் சர்க்கியூட்டில் பார்க்கலாம். இதில் 1, 2, 3 இருக்கு இல்லையா, இது ஒரு அண்டு கேட். 1, 2 இது ஒரு இன்புட், இது ஒரு இன்புட், இது வந்து அவுட்புட். அடுத்து இன்னொரு கேட் எடுத்துட்டிங்கன்னா இது ஒரு இன், இது ஒரு இன், இது வந்து ஒரு அவுட். இது வந்து காமன் கிரவுண்ட், காமன் பாசிட்டிவ். உள்ளே இருக்கிற 4 கேட்டுக்குமே, 4 அண்டு கேட்டுக்குமே தேவையான சப்ளை இங்கே கொடுத்தா போதும். தனித்தனியாக சப்ளை கொடுக்க வேண்டியதில்லை. லோ கரண்ட் கன்சம்ஷன் தான் எடுக்கும், நல்ல ஹை எஃபிஷியன்சி இருக்கும். இதுக்குள்ளே வந்து டிரான்சிஸ்டர் லாஜிக் கேட்ஸ் TTL அவுட்புட். இதில் வந்து ஸ்காட்கி டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணியிருப்பாங்க ஹையர் சுவிச்சிங்க்காக. இதில் பாருங்கள், இங்கே ஒரு கேட் இருக்குது அன்கேட். அன்கேட்டில் வந்து இது 10வது பின் இன்புட்டு, 9வது பின் இன்புட்டு, 8வது பின் வந்து அவுட்டு. அடுத்து இந்த இடத்துல ஒரு கேட் இருக்குது, இந்த இடத்துல 13வது பின் வந்து ஒரு எண், 12வது பின் ஒரு இன்புட்டு, 11வது பின் வந்து அவுட்புட். மொத்தம் 14 பின் இருக்குது. இந்த ஐசியோட ஆப்ரேட்டிங் வோல்ட் வந்து 5V DC. நம்ம ரெகுலேட்டர் ஐசி வச்சு கொடுக்கலாம், இல்லை 5V அப்ளிகேஷன் ஏதாவது இருந்தாலும் வேரியபிள் ரெகுலேட்டர் இருந்தாலும் இதை கொடுத்துக்கலாம். இதோட ஒர்க்கிங் பிரின்சிபல் எப்படி என்னென்னு பார்க்கலான்னா, பாருங்க இதான் ஒர்க்கிங் பிரின்சிபல் என்னென்னு கொடுத்துருக்கு. XY இருக்கு இல்லையா, நம்ம அது ஏபின்னு கூட எடுத்துக்கலாம். இது ஒரு இன்புட் அப்படிங்கிறதுக்காக, 2 இன்புட். ஓகேவா, இது இசட் அவுட்புட்டு. ஏபிசி சில சர்க்கியூட்டில் சொல்லியிருப்பாங்க, ஏபிசி எப்படி வேணால் எடுத்துக்கலாம், நமக்கு புரிஞ்சா சரி. ஏற்கனவே நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம், ஒவ்வொரு வீடியோவும் யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். சர்வீஸ் இன்ஜினியருக்கு மட்டும் இல்லை, இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் உபயோகமாக இருக்கணுங்கிறதுக்காக ஒரு அப்கிரேட் எலக்ட்ரானிக்கில், ஒரு அப்கிரேட் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸில், இந்த கேட் ஐசி பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ப்ராஜெக்ட் ப்ளஸ் எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். நியூ காமர்ஸ் யாராவது இந்த ஃபீல்டுக்குள்ளே இந்த வீடியோக்குள்ளே வர்றவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு கொடுத்துட்ருக்கோம்.
இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நியூ காமர்ஸ் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், கூடவே ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுடன் வந்து சேரும். அப்போது எக்ஸ் ஒய் இசட் இருக்குது, எக்ஸ் ஒய் இன்புட்டு இசட் அவுட்புட், இல்லை ரெண்டு இன்புட்லேயும் ஜீரோவாக இருந்தால் அவுட்புட் ஜீரோவாக தான் இருக்கும். ஒரு இன்புட்டில் ஜீரோ, ஒரு இன்புட்டில் ஒன்னாக இருந்தால் அவுட்புட்டில் ஜீரோவாக தான் இருக்கும் வரும். நான் 01 அப்படிங்கிறத, இது ஒரு கோடு, பைனரி கோடு, டெசிமல் கோடுனா 1, 2, 3, 4 அப்படின்னு வரும். இந்த கேட் ஐசி புரிஞ்சுக்கிறதே இந்த மாதிரி டெசிமலில் தான், இந்த மாதிரி தான் புரிஞ்சுக்கும். எப்படி இருக்கும், 01, 10, 001, 111 இப்படி தான் புரிஞ்சுக்கும். இது 2 இன்புட் 3 இன்புட் இருக்கக்கூடிய அன்கேட்டும் இருக்குது, ஓகேங்களா. அது தனியாக ஐசி இருக்குது, 7-4-11 அந்த ஐசி, அதை பற்றி இப்போ அப்ளிகேஷன் வராது, தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இன்புட்டில் 1 வந்து ஹை வந்து, செகண்ட் இன்புட்டில் லோ, 0 வந்தால் அவுட்புட் 0, தட் மீன்ஸ் லோ. இதை எப்படி எடுத்துக்கலாம், லோன்னு எடுத்துக்கலாம். இந்த 1 வந்தால் ஹைன்னு எடுத்துக்கலாம், ஓகேவா. அப்போ இது லோ, இதுவும் லோ, அவுட்புட் லோ, இது லோ, இது வந்து ஹை, அவுட்புட் லோ, ஹை லோ, அவுட்புட் லோ. ஸோ பாருங்கள், இன்புட்டில் ரெண்டு இன்புட்லேயும் 0 வந்தால் அவுட்புட் 0, ஒரு இன்புட்டில் 0 வந்து ஒரு இன்புட்டில் 1 வந்தாலும் 0, ஓகே. ரெண்டு இன்புட்லேயும் எப்போ ஹையாக இருக்கோ, எப்போ ஹையாக இருக்கோ, இது வந்து ஹை. இதுதான் ஃபார்முலா, இதை வச்சு தான் ப்ராஜெக்ட், ஓகேவா. இந்த ஐசியோட ஃபெசிலிட்டி என்னென்னா, இந்த ஐசிக்கு அப்புறம் வெறும் இண்டிவிஜுவல் ஐசி மட்டும் நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல, ஒரு சர்க்கியூட்னா நிறைய ஐசிஸ்லாம் வரும், அந்த ஐசிஸில் இது வந்து மற்ற ஐசியோட ஒத்து போகும், இந்த டிடிஎல் சர்க்கியூட் எல்லாமே, ஓகேவா. இதுதான் அந்த ஐசியோட ஸ்பெஷாலிட்டி. ஒரு டிரான்சிஸ்டர் சர்க்கியூட்டுக்கும் யூஸ் பண்ணலாம், ஒரு மைக்ரோ கண்ட்ரோல் வரக்கூடிய சர்க்கியூட்டுக்கும் இந்த ஐசியை யூட்டிலைஸ் பண்ணியிருப்பாங்க, யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், ஓகே. இப்போ நம்ம அன்கேட் பற்றி பார்த்தோம், இப்போது எப்படி இருக்குது பார்க்கலாமா, இந்த சைஸில் பார்க்கலாமா, பாருங்கள். இதான் சர்க்கியூட், இதான் சர்க்கியூட்டு, இதுதான் நம்ம அசம்பிள் பண்ணிருக்கக்கூடிய ஒரு யூனிட். இப்போ பாருங்களேன், ஒரே ஒரு சிங்கிள் அன்கேட் மட்டும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இது வந்து 14th pin சப்ளை, 7th pin வந்து கிரவுண்ட் நெகட்டிவ். இந்த ஐசியில் 1வது pin ஒரு இன்புட், 2வது pin ஒரு இன்புட், 3வது pin வந்து அவுட்புட். இந்த இடத்துல ஒரு சுவிட்ச், புஷ் ஒன்லி ஆன் சுவிட்ச் கொடுத்துருக்கோம், ஜஸ்ட்டு ப்ரெஷ் பண்ணால் சப்ளை உள்ளே போகும். இந்த ஃபஸ்ட்டு இன்புட்டுக்கு ப்ளஸ் வோல்ட் கொடுக்குறோம், ப்ளஸ் வோல்ட் கொடுக்கும்போது இந்த அவுட்புட்டில் என்ன வரும்னு கேட்டால் 0 அவுட்புட் வரும். ரெண்டாவது இந்த இன்புட்டில் ப்ரெஷ் பண்ணுறோம், இந்த ப்ரெஷ் பண்ணி ஓப்பன் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிரும். ஸோ இந்த 2வது pin ப்ரெஷ் பண்ணோம்னா ஒரு பாசிட்டிவ் வோல்ட் உள்ளே போகும், இந்த பாசிட்டிவ் வோல்ட் உள்ளே போகும்போது இந்த எல்இடி வந்து பிளிங்க் ஆகும், ஆன் ஆகும். அதாவது எந்த சுவிட்சை ப்ரெஷ் பண்ணாலும் இன்புட், அதாவது இன்புட்டுக்கு சப்ளை போகுதா இல்லையா அப்படியே தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு மானிட்டர், 3வது pin அவுட்புட் வருதா இல்லையான்னு பார்க்குறதுக்காக ஒரு மானிட்டர், ஒரு எல்இடி, ஓகே. 7வது pin கிரவுண்டு, 14th pin வந்து ப்ளஸ்ஸு. இந்த ஃபஸ்ட்டு இந்த சுவிட்சை ப்ரெஷ் பண்ணலாம், அவுட்புட் வருதான்னு பார்க்கலாம், வராது. இந்த சுவிட்சை ப்ரெஷ் பண்ணலாம், அவுட்புட் வருதான்னு பார்க்கலாம், வராது. இந்த சுவிட்சை ப்ரெஸ் பண்ணும்போது இது ப்ளஸ்ஸு, இது வந்து மைனஸ், அப்படி எடுத்துக்கலாம், ஹை லோ எடுத்துக்கலாம். இந்த சுவிட்சை ப்ரெஸ் பண்ணும்போது 2வது இன்புட் ஹை, 1வது pin லோ, அவுட்புட் வருமானம் வராது, லோ. ரெண்டு சுவிட்சையும் சைமல்டேனியஸாக ப்ரெஷ் பண்ணும்பொழுது, ஆன் பண்ணும்பொழுது 3வது pin ஹையாக மாறும், ஹையாக வந்தால் அவுட்புட் வெளியே வரும். அதுதான் இந்த ப்ராஜெக்டில் உங்களுக்கு பண்ணி வச்சுருக்கோம், ஓகேவா. இப்போது 2 இன்புட்டுக்கு உண்டான சுவிச்சஸ் இருக்குது, 2 இன்புட்டுக்கான சுவிச்சஸ் இருக்குது. பாருங்கள், இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இப்போ ஃபஸ்ட்டு ஒரு இன்புட்டு, இதை என்ன பண்ணுறேன், இதில் ப்ரெஸ் பண்ணுறேன், இன்புட்டில் வோல்ட்டு போகுது, ஆனால் அவுட்புட்டில் வோல்ட்டு வரல, இந்த எல்இடி எரிஞ்சிருக்கணும்னு எரியல. அடுத்து என்ன பண்ணிரு, ஃபஸ்ட்டு இன்புட்டை அமுத்துறேன் ஹை, 2வது இன்புட் லோன்னு அர்த்தம், அவுட்புட் லோ. 2வது இன்புட்டில் ப்ரெஷ் பண்ணுறேன், 2வது இன்புட் ஹை, 1வது இன்புட் லோ, அவுட்புட் லோ. 2 சுவிட்சையும் சைமல்டேனியஸாக ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், 3வது pin அவுட்புட் வந்து க்ரீன் எல்இடி எரியுது. அப்போ இதுலேருந்து என்ன தெரிஞ்சிருக்கோம், இந்த கேட் சிங்கிள் கேட், இது வந்து ஓகே தெரிஞ்சுக்கிறதுக்காக கொடுத்துருக்கோம். பாருங்கள், 1st சுவிட்சு ப்ரெஸ் பண்ணுறேன், அவுட்புட் லோ, 2nd ப்ரெஸ் பண்ணுறேன், அவுட்புட் லோ,
ஓகே, ரெண்டு சுவிட்சையும் சாமிட்டு வந்து ப்ரெஸ் பண்ணும்போது எரிஞ்சிச்சு அப்படின்னா அவுட்புட் வருது. அப்போ கேட்டில் இந்த அன்கேட்டில் ரெண்டு இன்புட் ஏபியில் ஹையாக இருந்தால் மூணாவது பின் அவுட்புட்டில் ஹையாக இருக்கும். இதுதான் ஃபார்முலா. சரி, கொஞ்சம் இது எப்படி புரிஞ்சுக்கிறது, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ என்ன பண்ணலாம், ஒரு சர்க்கியூட்டு சிம்பிள் சர்க்கியூட்னுடைய எக்ஸ்ப்ளனேஷன். ஓகே, பாருங்கள், இதுதான் இதுதான் இந்த சர்க்கியூட். ஆக்சுவலாக பாருங்கள், எடுத்துனே டிரான்சிஸ்டர் வந்துருச்சு. இப்போ கேட்டுன்னு நடத்திட்டு வந்தோம் இல்லையா, இப்போ உங்களுக்கு புரியறதுக்காக டிரான்சிஸ்டர் சர்க்கியூட். இந்த டிரான்சிஸ்டரில் இது வந்து சப்ளை பாயிண்ட்டு, இது வந்து நெகட்டிவ் பாயிண்ட்டு. இப்போ சர்க்கியூட் பார்த்தா உங்களுக்கு எதாவது புரியுதா, ரெண்டு டிரான்சிஸ்டர் இருக்குது, என்பிஎன் டிரான்சிஸ்டர் இருக்குது, பேஸ் பயாஸுக்கு ஒரு ரெசிஸ்டர் இருக்குது, அதே மாதிரியே இந்த டிரான்சிஸ்டருடைய பேஸ் பயாஸுக்கு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஓகேவா, இது பேஸ், இது கலெக்டர், இது எமிட்டர். இது கலெக்டர், பேஸ், தென் எமிட்டர். இந்த இடத்துல ஒரு ரெசன்ஸ் இருக்குது, ஆர் அவுட்டுன்னு போட்டிருக்கு. இந்த இடத்துல ரெசன்ஸ் இருக்குது, இந்த இடத்துல அவுட்டுன்னு போட்டிருக்கு. இதில் தான் அவுட்புட் வெளியே வரும், அந்த மாதிரி படத்தில் போட்டிருக்கு. ஓகே, உங்களுக்கு இது புரியுதா, சர்க்கியூட் புரியுதா? ஏற்கனவே உங்களுக்கு டிரான்சிஸ்டர் பற்றி நடத்தியிருக்கேன். ஒரு டிரான்சிஸ்டர் அப்படின்னா பாருங்கள், கலெக்டர், எமிட்டர், பேஸ் இருக்கும். இதில் கலெக்டர், இது எமிட்டர், பேஸ். இந்த டிரான்சிஸ்டர்லேயே கரண்ட் ஃப்ளோ ஆகுமானா ஆகாது. ஏன்னா அந்த கலெக்டர் டு எமிட்டர் என்னவாக இருக்கும், உங்களுக்கு எப்பவுமே ஹை ரெசன்ஸாக இருக்கும், மின்னோட்டம் பாயாது, கிட்டத்தட்ட நான் கண்டக்டர் மாதிரி மரக்கட்டை மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக கலெக்டர் டு எமிட்டர் இதன் வழியாக கரண்ட் ஃப்ளோ ஆகாது. எப்போ ஃப்ளோ ஆகும் அப்படின்னா, பேஸுக்கு ஒரு 0.5 வோல்ட் போச்சுன்னா, ஒரு உதாரணத்துக்காக சொல்லியிருக்கேன், ஒவ்வொரு சர்க்கியூட்லேயும் மாறுபடும். போச்சுன்னா இந்த கலெக்டர் டு எமிட்டர் என்ன ஹை ரெசன்ஸ் என்ன உடனே டு லோ ரெசன்ஸாக மாறும், குட் கண்டக்டராக மாறும். முதல்ல நான் கண்டக்டராக இருந்த கலெக்டர் டு எமிட்டர் இப்போ ஒரு குட் கண்டக்டராக மாறும் அப்படின்னு உங்களுக்கு டிரான்சிஸ்டர் ஆப்ரேஷன் சர்க்கியூட்லாம் கொடுத்துருக்கேன். நீங்கள் டிரான்சிஸ்டர் பற்றி படிக்கணும்னு நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கலாம். சரி, இப்போ பாருங்கள், இங்கே ஒரு டிரான்சிஸ்டர் இருக்கு இல்லையா. இப்போ பேஸுக்கு இந்த டிரான்சிஸ்டருக்கு ஒரு 0.5 வோல்ட் கொடுத்தா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டால், இந்த டிரான்ஸ் வந்து கண்டக்ஷன் ஆகும். இதில் அவுட்புட் வருமா அப்படின்னு கேட்டால் அவுட்புட் வராது. ஓகே, உங்களுக்கு டிரான்சிஸ்டர் சர்க்கியூட்லாம் எப்படி கொடுத்துருக்கேன் பாருங்கள். இதுதான் ஒரு டிரான்சிஸ்டர் சர்க்கியூட்டு, இந்த இடத்துல ஒரு ரெசன்ஸ் இருக்கும். ஓகேங்களா, இந்த இடத்துல ஒரு ரெசன்ஸ் போட்டு சர்க்கியூட்டை இந்த மாதிரி பண்ணலாம், ப்ளஸ் மைனஸ். இது கலெக்டர், எமிட்டர், பேஸ். இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், இந்த இடத்துலையும் ஒரு லோடு வேரியேஷன்ஸை எடுக்கலாம், வோல்ட் எடுக்கலாம். இந்த எமிட்டர்லையும் என்ன பண்ணலாம், நம்ம ஒரு வோல்ட் எடுக்கலாம். டிரான்சிஸ்டர் பற்றி டீட்டெயில்ஸ் வேணும்னா இது சம்மந்தப்பட்ட உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன், பார்த்துக்கலாம். இப்போ என்ன சொல்கிறோம், இந்த பேஸுக்கு 0.5 வோல்ட் கொடுக்கும் பொழுது இந்த கலெக்டர் வோல்ட் வேரி ஆகும், எமிட்டர் வோல்ட் வேரி ஆகும். ஓகேவா, இதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி எடுக்க முடியும். ரெசன்ஸை வந்து கலெக்டருக்கு லோடாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை எமிட்டர் ப்ளீடிங்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, இந்த இடத்துலேருந்து ஒரு ரெசன்ஸ் போட்டு கிரவுண்ட் பண்ணணும் அப்படின்னா அது பேர் புல் டவுன் ரெசிஸ்டர் அப்படின்னு பேர், இல்லைனா பேஸ் ப்ளீடர் ரெசிஸ்டன்ட் பேர். ஓகேவா, சர்க்கியூட்டில். சரி, இப்போ என்ன சொல்ல வரோம், இதில் பாருங்கள், இது டிரான்சிஸ்டர். இப்போது இந்த டிரான்சிஸ்டர்னுடைய பேஸுக்கு 0.5 கொடுத்தா இது கண்டக்ட் ஆகும், கலெக்டர் டெமிட்டர் ஹை ரெசன்ஸ் லோ ரெசன்ஸாக மாறும். ஆனால் அவுட்புட் வருமானு கேட்டால் அவுட்புட் 0 வோல்ட்டு தான் வரும். ஓகேவா, சரி, இதை விட்டுருவோம். இந்த டிரான்சிஸ்டருடைய பேஸுக்கு ஒரு 0.5 வோல்ட் கொடுப்போம். இந்த டிரான்ஸ் கண்டக்ஷன் ஆகுமா, கண்டக்ஷன் ஆகும். கலெக்டர் டெமிட்டர் ஹை ரெசன்ஸ் லோ ரெசன்ஸாக மாறிடும், இது ஒரு குட் கண்டக்டராக மாறிடும். பட் இது ஓப்பனில் இருக்கும், இதில் அவுட்புட் வருமானு கேட்டால் அவுட்புட் வராது. சரி, எப்போ இதில் அவுட்புட் வரும் அப்படின்னு கேட்டால், இந்த ரெண்டு டிரான்சிஸ்டருடைய பேஸ்லேயுமே 0.5 வோல்ட் கொடுத்தோம் அப்படின்னா, இந்த ரெண்டு டிரான்சிஸ்டரும் கண்டக்ஷன் ஆச்சுன்னா, இப்போ நம்ம டிரான்சிஸ்டரை எப்படி யூஸ் பண்ணியிருக்கோம், சீரீஸாக யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா, இப்போ என்ன ஆகுனா, இப்போ அவுட்புட் வெளியே வரும். அப்போ என்ன தெரியுது, இந்த ரெண்டு டிரான்ஸும் பேஸுக்கு எப்போ வோல்ட் வருதோ அப்போ தான் அவுட்புட் வெளியே வரும், இல்லைன்னா வெளியே வராது. இதை தான் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த கேட் சர்க்கியூட்டில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பாருங்களேன், ரெண்டுலேயும் எப்போ வந்து ஹை வருதோ அப்போ தான் ஹை வரும். இப்படி தான் என்ன இருக்கும், அந்த கேட் ஐசிக்குள்ளே அன்கேட்னுடைய ஐசிக்குள்ளே இருக்கக்கூடிய சர்க்கியூட். ஓகேங்களா, உங்களுக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணணுங்கிறதுக்காக தான் உங்களுக்கு சொல்ல வந்தேன். அப்புறம் உங்களுக்கு
எங்களுக்குன்னு தனியாக ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டியூஷன் இருக்குது. அந்த இன்ஸ்டியூஷன் மூலிமா நிறைய எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட கிளாஸஸ்லாம் எடுத்துகிட்ருக்கோம். பேசிக் எலக்ட்ரானிக்ஸ், செல்ஃபோன் ட்ரைனிங், டிவி ட்ரைனிங், எல்சிடி, எல்இடி, சிஆர்டி எல்லாமே ஆன்லைன் கிளாஸஸ் தான். ஆம்ப்ளிஃபையர் கோர்சஸ் அண்ட் யூபிஎஸ் இன்வெர்டர், எமர்ஜென்சி லைட். விருப்பம் மூலம் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள், நான் மேற்கொண்டு டீட்டெயில்ஸ் உங்களை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? சரி, இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருச்சு இல்லையா? இப்போ என்ன சொல்லியிருந்திருக்கோம் உங்களுக்கு, இந்த மாதிரி இதாக கேட்டு, இந்த கேட்டுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால், நத்திங் பட் டிரான்சிஸ்டர் இருக்குது. அந்த டிரான்சிஸ்டர் ஸ்பெஷல் டைப் டிரான்சிஸ்டர், ஷாட்கி டிரான்சிஸ்டர். அதை பற்றி மேற்கொண்டு வீடியோ வந்தால் பார்த்துக்கலாம். அப்போ இதில் ப்ரெஷ் பண்ணும்போது ஜீரோ, இதில் ப்ரெஷ் பண்ணால் ஜீரோ, ரெண்டையும் ப்ரெஷ் பண்ணால் அவுட்புட் வரதை இப்போ நம்ம செக் பண்ணிட்டோம். இதுக்குள்ளே எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறத நான் டிரான்சிஸ்டர் மூலமா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், எப்படி கண்டக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி. ஓகேங்களா? இதுதான் அந்த கண்டக்ஷன் பற்றிய டீட்டெயில்ஸ் நான் சொல்லியிருக்கேன். ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? சரி, இப்போ பார்க்கலாம். இப்போ ஜென்ரலாக இந்த கேட் ஐசியை பொறுத்த வரைக்கும் பாருங்களேன், இதுதான் வந்து சிம்பிள், இது வந்து அன்கேட். இப்போ நாம் பார்த்தது இன்புட் ஏபி ரெண்டு சேர்ந்தால் எஃப்ஓ வந்து அவுட்புட்டுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏபிசி, ஏபிஎஃப், எக்ஸ்ஒய்இசட் எப்படி வேணால் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அது ஒரு பிரச்சனை இல்லை. இதனுடைய ஃபார்முலா என்ன அப்படின்னு கேட்டால், ஃபங்க்ஷன்னா எஃப் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு பி, அப்படின்னா ரெண்டும் இன்புட்டு வந்தால் தான். அதைத்தான் இங்கே வந்து ட்ரூத் டேபிளில் போட்டிருக்கு. ஏபி ஜீரோ இருந்தால் ஜீரோ, ஜீரோ ஒன் இருந்தால் ஜீரோ, 10 இருந்தால் ஜீரோ, 11 இருந்தால் என்னது உங்களுக்கு அவுட்புட் ஹையாக இருக்கும். ரெண்டு இன்புட்லேயும் எப்போ ஹையாக இருக்கோ அவுட்புட் ஹையாக இருக்கும் அப்படிங்கிற ட்ரூத் டேபிள். நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டு நீங்கள் மேலே எடுத்து வச்சிங்கன்னா ஃபியூச்சரில் உங்களுக்கு எந்த கேட் வந்தாலும் பார்த்துக்கலாம். அடுத்து ஆர் கேட். ஆர் கேட்னுடைய சிம்பிள் இப்படி இருக்கும். ஓகேங்களா? ஏபி இருக்குது, இதில் ஏ ப்ளஸ் பின்னு போட்டிருக்கு. இதில் வந்து ட்ரூத் டேபிள் இப்படி இருக்குது, இன்புட் ஏபி ஜீரோ வந்தால் அவுட்புட் ஜீரோ, இன்புட்டில் வந்து 01 இருந்தால் உடனே அவுட்புட் வந்துடும், 10 வந்தாலும் அவுட்புட் வந்துடும், 11 இருந்தாலும் அவுட்புட் வந்துடும். இதுதான் வந்து ஆர்கேட்னுடைய ஃபார்முலா. ஆர்கேட்னுடைய ஃபார்முலா வந்து எந்த இன்புட்டில் ரெண்டு இன்புட்லேயும் ஜீரோ வந்தால் அவுட்புட் ஜீரோ, அதர்வைஸ் ஏதாவது ஒரு இன்புட்டில் ஹை வந்தாவே அவுட்புட் வந்துட்டு வெளியே வந்துடும். ஓகே. அடுத்தது நாட் கேட். நேற்றுக்கு பார்த்தோம் இல்லையா இந்த மாதிரி நார் கேட். இந்த நார் கேட் அப்படிங்கிறது இந்த ஆர் கேட் நாட் கேட் என்னுடைய காம்பினேஷன், அப்படின்னா கம்பைன் கேட்ஸ். அப்போ கேட்ஸில் நிறையா இருக்குது அவங்களா, அன்கேட் இருக்குது, நான் கேட் இருக்குது, ஆர் கேட், எக்ஸ்க்ளூசிவ் ஆர் கேட், கம்பைன் கேட்ஸ் இதெல்லாம் இருக்குது. இதனுடைய ட்ரூத் டேபிள் இருக்குது, ரெண்டு இன்புட்டு மூணு இன்புட் இப்படிலாம் இருக்குது. இந்த ட்ரூத் டேபிள் ஃபார்முலாவில் பார்த்து வச்சுட்டா மட்டும்தான் உங்களுக்கு நிறைய எலக்ட்ரானிக்ஸ் டிஜிட்டல் சம்மந்தமான சர்க்கியூட்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? உங்களுக்கு ஐடியா வரணும், தெரிஞ்சுக்கணும், இதுக்கு பெரிய படிப்பெல்லாம் ஒன்று தேவையில்லை, ஆர்வம் இருந்தால் யார் வேணால் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? சரி, அடுத்தது நான் கேட். நான் கேட்னுடைய ஃபார்முலா என்னென்னா ஏபி ரெண்டு இன்புட்டு எஃப் அவுட்புட், ஒரு புள்ளி இருக்குது, இந்த புள்ளியெல்லாம் கொஞ்சம் கவனமாக வச்சுங்க. சிம்பிள் எஃப் இஸ் ஈக்குவல் டு ஏபி இன்வெர்ட்டர் அப்படின்னு என்ன அர்த்தம், ஏபி ஜீரோவாக இருந்தால் ஒன்று, ஓகேவா, அதாவது ஹை. ஓகேவா? 01 வந்தால் ஹை, 10 வந்தாலும் ஹை. எப்போ இன்புட்டில் ரெண்டுமே ஹையாக இருக்கோ அப்போ அவுட்புட் லோ. நல்லா புரிஞ்சுக்கங்க, ஒவ்வொரு கேட்டும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், அதை புரிஞ்சுக்கிறதுக்காக தான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேவா? நார் கேட் லாஸ்ட் டைம் எக்ஸ்பிளைன் பண்ணுறது ஏபி எஃப்ஓ அவுட்புட், ரெண்டு பக்கமும் இன்புட்டே வராத போது ஹை, ரிமைனிங் எல்லா பொசிஷன்லையுமே லோ. ஓகேவா? இந்த ப்ராஜெக்ட்லாம் நீங்கள் செஞ்சு பாருங்கள், இது உங்களுக்கு நிறைய நாலேஜ் கிடைக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ எலக்ட்ரானிக் ப்ராஜெக்ட் செய்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு நாலேஜபிள் கிடைக்கும். இப்போ என்ன பண்ணியிருக்கோம், அண்டு கேட்டில் ஒரே ஒரு கேட்டை வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் இல்லையா? இப்போது அன்கேட்டில் ரெண்டு அன்கேட்டை வச்சு, ஏன்னா நாலு அண்டு கேட் இருக்கும், அதில் நம்ம வந்து ரெண்டு கேட் மட்டும் யூஸ் பண்ணி எப்படி பண்ணியிருக்கலாம் ஒரு ப்ராஜெக்ட், ஒரு சிம்பிள் ப்ராஜெக்ட். ஓகே, இப்போ பாருங்களேன், இதுதான் சர்க்கியூட். இந்த சர்க்கியூட்டில் விசிசி அப்படிங்கிறது சப்ளை, இது வந்து 14th பின். ஓகேவா? இது வந்து என்ன உங்களுக்கு 7th பின், கிரவுண்டு. கிரவுண்டு இப்போது இந்த ஐசி வந்து இதாக ஒன்று ரெண்டு கேட் மட்டும் நாலு எக்ஸில், இந்த ஐசி வந்து குவாடு, குவாடுன்னா நாலு, டூ இன்புட் அண்டு கேட். இந்த ஐசி நாம் யூஸ் பண்ண ஐசி வந்து 74LS08. ஓகே, இப்போது இதில் பாருங்கள், இதில் ரெண்டு ப்ளஸ்ஸு கொடுத்துருக்கேன், ப்ளஸ்ஸு கொடுத்துருக்கேன். இந்த சுவிட்சும் இந்த சுவிட்சையும் ப்ரெஷ் பண்ணுன்னா
இந்த மூணாவது பெண்ணில் அவுட் புட் வரும். இது ஒன்றாவது பெண்ணு, இது ரெண்டாவது பெண்ணு, இது மூணாவது பெண். ஓகேவா? இதில் நாலு, இது அஞ்சு, இது வந்து ஆறு, ஏழாவது பெண் வந்து கிரவுண்டு. இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா பாருங்கள், இப்போது இந்த சுவிட்சை ப்ரெஷ் பண்ணோம்னா இந்த எல்இடி எரியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ஒன்றாவது பெண்ணுக்கு இன்புட் போகுது அப்படின்னு அர்த்தம். இந்த சுவிட்சை ப்ரெஷ் பண்ணால் இந்த எல்இடி எரியும். இந்த எல்இடி எரிஞ்சிச்சுன்னா ரெண்டாவது பெண்ணுக்கு சப்ளை போகிறதாக அர்த்தம். ரெண்டுமே ஹையாக இருக்கிறதாக அர்த்தம். அப்படி இருக்கும்போது இந்த பெண்லேயும் ஹையாயிரும், மூணாவது பெண்ணில் ஹையாருன்னு ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதனால் இந்த எல்இடி வந்து எரிய ஆரம்பிக்கும். அப்போது ஒரு சுவிட்சை ப்ரெஷ் பண்ணால் இது எரியாது, இன்னொரு சுவிட்சை ப்ரெஷ் பண்ணாலும் இது எரியாது. ரெண்டு சுவிட்சையும் சைமல்டேனியஸாக அன்கேட்னுடைய ஃபார்முலா படி ரெண்டு இன்புட் ஏபி ஹையாக இருந்ததுன்னா சி வந்து அவுட்புட் ஹை, இந்த எல்இடி எரியும். இப்போது ஒரு கேட் ஓகே செக் பண்ணிட்டோமா? அடுத்து என்ன பண்ணும்? இந்த கேட் ஒர்க் பண்ணணும்னு வச்சுக்கங்களேன், நாலாவது பெண்ணுக்கு ஹை கொடுக்கணும், அஞ்சாவது பெண்ணுக்கும் ஹை கொடுக்கணும், அப்போ தான் அவுட்புட் பெண்ணும் ஹையாக வரும்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் நான் என்ன பண்ணியிருக்கேன், மூணாவது பெண்ணில் ஒரு அவுட்புட் எடுத்து என்ன பண்ணியிருக்கேன், நாலாவது பெண்ணுக்கு இன்புட்டாக கொடுத்துட்டேன். நான் ஒரு சிம்பிளாக தான் சர்க்யூட் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்கேன். இன்னும் கம்பைன்ட் கேட்ஸ்னு எடுத்துகிட்டிங்கன்னா ஷிஃப்ட் ரெஜிஸ்டர் இதுலாம் பார்த்தீங்கன்னா நிறைய வரப்போகும், ஏகப்பட்டது இருக்கும். ஓகே, அதில் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து ஒரு பாலிடெக்னிக் அண்ட் என்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டுக்கு கொடுக்கக்கூடிய சப்ஜெக்ட் தான். இருந்தாலும் எல்லாருக்கும் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை பற்றி நான் டீட்டெயில்ஸ் நான் கொடுத்துட்ருக்கேன். ஃபியூச்சரில் உங்களுக்கு நல்ல சப்போர்ட்டிவாக இருக்கும் அதுக்காக. ஓகே, அப்போது நாலாவது பெண் வந்து ப்ளஸ் ஹை, அஞ்சாவது பெண்ணு ஹை வந்தால் ஆறாவது பெண்ணு ஹையாக வரும். அப்போ என்ன பண்ணியிருக்கேன், மூணாவது அவுட்புட் வந்து எடுத்து நாலாவது பெண்ணில் கொடுத்துட்டேன். அப்போ ரெண்டு சுற்றியும் சைமல்டேனியஸாக ப்ரெஷ் பண்ணும்போது மூணாவது பெண்ணில் அவுட்புட் வரும், இந்த எல்இடி எரியும். அட் த சேம் டைம் நாலாவது பெண்ணுக்கு ஒரு ஹை பாசிட்டிவ் வோல்ட் போயிடும். இப்போ என்ன வேணும், இந்த அஞ்சாவது பெண்ணுக்கு ஒரு பாசிட்டிவ் வோல்ட் கொடுத்தா இந்த எல்இடியில் இந்த எல்இடி எரியுதா இல்லையா அப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்களா? இங்கே ஒரு சுவிட்ச் இருக்குது, இங்கே ஒரு ப்ளஸ் கொடுக்குறேன், கொடுத்தா இந்த இன்புட் போகிற வோல்ட் இந்த எல்இடி எரியும். அப்போ இந்த கண்டக்ஷன் இந்த ரெண்டு சுவிட்சையும் ப்ரெஷ் பண்ணுன்னா நாலாவது பெண்ணுக்கு பாசிட்டிவ் கிடச்சிரும், அஞ்சாவது பெண்ணுக்கு பாசிட்டிவ் கிடைக்கணும் அப்படின்னா இந்த சுவிட்சை ப்ரெஷ் பண்ணணும். சுவிட்சை ப்ரெஷ் பண்ணோம்னா என்ன, உங்களுக்கு வோல்ட்டு நேராக இங்கே அஞ்சாவது பெண்ணுக்கு போகும். போச்சு அப்படின்னா ஆறாவது பெண்ணில் என்ன உங்களுக்கு வந்து வோல்ட் வந்து இந்த எல்இடியை ஏரிய வைக்கும். இப்போ தான் ஒரு சிம்பிள் ப்ராஜெக்ட் பாருங்கள் வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள் கொஞ்சம் என்லார்ஜ் பொசிஷனில் வச்சுருக்கேன், உங்களுக்கு விசிபிளாக தெரியணுங்கிறதுக்காக. இதில் வந்து ஏ பி ரெண்டு இருக்குது. இப்போ என்ன பண்ணியிருக்கேன், இந்த ஃபஸ்ட்டு சுவிட்சை நான் ப்ரெஷ் பண்ணுறேன், ஃபஸ்ட்டு சுவிட்சை ப்ரெஷ் பண்ணுறேன். ஒரு இன்புட்டுக்கு வோல்ட்டு போகுது இல்லையான்னு பார்க்குறதுக்காக ஒரு மானிட்டர், ஒரு எல்இடி. ஸோ என்னது, ஒன்றாவது பெண்ணுக்கு வோல்ட்டு போகுது, அவுட்புட்டு வருமானு கேட்டால் அவுட்புட் வராது. நான் என்ன பண்ணேன், ரெண்டாவது பெண் அமுத்துறேன், அவுட்புட்னா அவுட்புட் வருது. அதாவது மூணாவது பெண்ணில் அவுட்புட் வந்துருச்சு. ஒன் டூ ஹை, தேட் பின் ஹை, உடனே ஒரு இண்டிகேட் லைட் எரியுது எல்லோ கலரில். ஓகேவா? இது நான் ஏற்கனவே நடத்தினுடைய ஃபார்முலா. ஓகேவா? அதாவது அன்கேட்டில் ஒரே ஒரு கேட் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்த கேட்டை கம்பைன் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னா, மூணு இன்புட்டையும் நான் ப்ரெஷ் பண்ணுறேன். பாருங்கள், ஒன்று. இப்போ என்னாச்சு, இப்போது மூணாவது பெண்ணில் வர அவுட்புட் வோல்ட் என்னாவது உங்களுக்கு நாலாவது பெண்ணுக்கு ஐசிக்குள்ளே போகுது, அஞ்சாவது பெண்ணுக்கு பாருங்கள் இந்த மானிட்டர் மூலிமா இந்த சுவிட்சு மூலியம் உள்ளே போகுது. நாலாவது பெண்ணுக்கும் அஞ்சாவது பெண்ணுக்கும் ப்ளஸ் வோல்ட்டு போகிறதுனால ஆறாவது பெண்ணில் அவுட்புட் வரும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கிரீன் எல்இடி கொடுத்துருக்கேன். ஓகேவா? அப்போது உங்களுக்கு எப்படி இந்த ஐசி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு தெரியணும். ஏபி ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா மூணாவது பெண்ணில் அவுட்புட் வரும், ஒரு எல்லோ கலர் எல்இடி எரியும். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறேன், மூணு பெண்ணிலையும் ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா மூணாவது பெண்ணில் அவுட்புட் வரதையும் பார்க்கலாம், மூணாவது பெண்ணில் அவுட்புட் நாலாவது பெண்ணுக்குள்ளே போய் என்ன பண்ணோம், அஞ்சாவது பெண்ணுக்கு இந்த சுவிட்சு வழியாக வோல்ட் போகிறதுனால இந்த கிரீன் எல்இடி எரியுது. ஸோ பண்ண முடியும். அப்போது நிறைய அந்த கேட்டில் இருக்கக்கூடிய இந்த நாலு கேட் குவாட் எல்லாத்தையும் யூட்டிலைஸ் பண்ணி கூட நீங்கள் நிறைய ப்ராஜெக்ட் நிறையா பண்ண முடியும். அதிலே டான்ஸிங் லைட்டு, எல்இடி சேசர், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மியூசிக்கல் ஹாரன், கவுண்டர் செக்ஷன், எல்லா விதவிதமான ஐசி இதில் நீங்கள் பண்ண முடியும், சர்க்கியூட்டை பண்ண முடியும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.